நம்மளோட சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. ஆ, என்னங்கம்மா பண்ணுறீங்க? எல்லாம் இருக்கிறவங்கண்ணே எல்லாம் அறுவடை பண்ணுறீங்களா? விளைஞ்சிருச்சா? விளைஞ்சிருச்சு. சரி, எவ்வளோ காடு போட்டிருக்கிறீங்க? ஒரு 2.5 ஏக்கரை போட்டுருக்கிறேன். 2.5 ஏக்கரை எள்ளு போட்டிருக்கிறீங்க. ஆ, சரி, எள்ளு அறுவடை பண்ணலான்னு சொல்கிறீங்க. இந்த எள்ளு வந்து எப்படி வருது சொல்லுங்க பார்க்கலாம். உழவு ஓட்டி போட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா உழவு ஓட்டிடுறோம். ஆ, உழவு ஓட்டி எத்தனை நாள் போட்டு வைக்கணும் காட்டை? ஒரு வாரம் போட்டு வைக்கணும். ஆ, சரி. அப்புறம் மழை பெஞ்சா மறுக்கா உழவு ஓட்ட வேணும். உழவு ஓட்டி ஒரு 2-3 நாள் கழிச்சு விதைக்கணும். 2-3 நாள் கழிச்சு எள்ளு வாங்கிட்டு வந்து விதைக்கணும். ஆ, விதைச்சதுக்கு அப்புறம் களை எப்போ பண்ணுவீங்க? மொத களை 25 நாள் ஆனால் களை பிறக்கணும். 25 நாள் ஆனால் களை வெட்டணும். அதுக்கப்புறம் களை வெட்டின உடனே அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு எள்ளு செடியெல்லாம் கூட்டமாக இருந்தால் பிடுங்கி விடுவோம். ஏன் பிடுங்கி விடுறீங்க? நெருக்கமாக இருந்தால் காய் சிலுசுன்னு வந்துடும், கம்மியாக வரும். அதாவது களை பிரியாதுன்னு சொல்றீங்க? களை பிரியாது. ஆ, அதை பிடுங்கி விட்டோம்னா களை பிரி நல்லா வரும். சரி, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? 2வது களை பிடுங்குறீங்க, அதாவது என்னன்னா செடியை வந்து பிரிச்சு விட்டுறீங்க. அதுக்கும் மருந்து அடிப்போம். அது வந்து இப்போ என்ன பூ பூக்கிறது எப்போ பூக்கும்? பூ பூக்கிறது மருந்து அடிச்சு அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு பூ பூக்கும். அப்புறம் பூ பூத்தா காய் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு மறுக்கா புழு பூச்சி விழுந்தா அப்புறம் ஒரு மருந்து அடிக்கும். 2வது மருந்து அடிப்பீங்க? 2வது மருந்து. சரி, அதை அடிச்சுட்டு மறுக்கா திருப்பி பார்த்துட்டே இருக்கணும் சாரா, காய் செவக்கிறப்போ. அப்புறம் புழு உழவாதான் பக்குவமா மருந்து அடிச்சு மறுபடியும் கடைசி மருந்து அடிக்கணும். அடிச்சுதான் அறுக்கணும். எண்பத்தஞ்சு நாள் ஆயிரும். 85 நாள் இது வந்து முழுசா வந்து அறுவடை பண்றது. இப்போ ஏதாவது இப்படி நல்லா நார்மலா விளைஞ்சினா 85 நாள். இப்போ சப்போஸ் மழை இது பேஞ்சு, அதாவது என்னன்னா எள்ளு சரியா விளையலன்னா எத்தனை நாளையில வந்துடும்? நோய் தாக்குச்சுன்னா 75 நாள் 80 நாளைக்குள்ள நோய் தாக்குச்சுன்னா இதாயிரும். இப்போ இது வந்து கரெக்டாக சரியாக நல்லா விளைஞ்சு வந்தாங்க. சரி.